வணக்கம். செல்வகுமாரின் வரக்கூடிய நவம்பர் 25 தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு காற்றாச்சம் போக்கி கனமழைக்கு தொடர் கனமழைக்கு முன்னெச்சரிக்கை எடுப்பதற்கான ஆலோசனை ஆய்வறிக்கை. என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை மட்டும் எடுத்தால் போதுமானது, நாம் காற்றச்சத்தை போக்கி இருக்க வேண்டும் என்ற ஆலோசனையுடன் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 23 சனிக்கிழமை அதிகாலை பதிவு. தற்பொழுது வங்கக்கடலிலே சுமத்ரா தீவரையே உருவாகி நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி சற்று மேற்கு நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்காக நகர்ந்து இலங்கையை ஒட்டி வரக்கூடிய 25ஆம் தேதி நாளை மறுதினம் வந்து அமையும். 26, 27, 28 தேதிகளில் இலங்கையை ஒட்டியே நகர்ந்து தமிழ்நாட்டின் கரையை அடையும். இது இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் இன்று மாலைக்குள் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை இரவுக்குள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவெடுக்கும். திங்கக்கிழமை அது ஒரு புயலாக உருவெடுத்தாலும் ஆனால் அது சாதாரண ஒரு புயலாக பெயர் கொண்ட ஒரு புயலாக ஒரு காற்று அச்சுறுத்தல் இல்லாத காற்று அச்சுறுத்தலோட கூடிய புயலாக இருந்தாலும் அது கரையை நெருங்கும் போது செயலிழந்து தான் கரை கிடக்கும். ஆகவே காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம், மழைக்கான முன்னெச்சரிக்கை மட்டும் எடுக்க வேண்டும். சரி, எப்பொழுது மழை தொடங்கும்? இன்றைக்கு ஏற்கனவே இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி குமரி கடற்பகுதிக்கு வர இருக்கிறது. இதன் காரணமாக வடகிழக்கு கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஏறி இன்றைக்கு குளிர் மிகுந்திருக்கிற காரணத்தினால வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் காலையில் மழைப்பொழிவை ஆங்காங்கே தொடக்கும். இது சென்னை உள்ளிட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதிக்கும் மாலை இரவில் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த வானிலையை கொடுத்துவிட்டு பிறகு விலகி வங்கக்கடலுக்கு அதாவது வங்கக்கடலில் தீவிரமடையக்கூடிய நிகழ்வை நோக்கி இணைய சென்றுவிடும். ரைட், திங்கக்கிழமை காலை ஒரு 10-11 மணிக்குள்ளர டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கும். முதலிலே மழை தொடங்கும் இடம் கோடியக்கரை முனை, அடுத்தது அப்படியே படிப்படியாக வேதாரண்யம் ஒன்றிய பகுதி, பிறகு படிப்படியாக திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு ஒன்றிய பகுதி, பிறகு படிப்படியாக வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் கீழையூர் கீழ்வேளூர் காரைக்கால் நாகூர் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி கோட்டூர் மன்னார்குடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முத்துப்பேட்டை மதுக்கூர் இந்த பகுதியெல்லாம் மழைப்பொழிவு முன்னேறும். அன்று மாலைக்குள் வடகடலோரமும் முன்னேறிவிடும். சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம்லாம் அதே நேரத்தில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் மழைப்பொழிவு முன்னேறிவிடும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாளையே மழைப்பொழிவு தொடங்கினோம். இலங்கைக்கு ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி மழை தொடங்கும், 25ஆம் தேதி தமிழ்நாட்டில். இப்படி படிப்படியாக தொடங்கும் மழை 25ஆம் தேதி திங்கக்கிழமை இரவுக்குள் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடங்கினோம். 26ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடங்கினோம். 26ஆம் தேதி எல்லாம் மிக அப்பால் தான் இருக்கும். 27, 28ஆம் தேதி நகர்ந்து 28ஆம் தேதி தான் டெல்டா மாவட்ட கரைக்கு நெருக்கமாக வந்து அமையும். அது கரை கடந்தாலும் செயலிழந்தான் கடக்கும். மிகவும் செயலிழந்து டெல்டா மாவட்டங்கள் ஊடாகவோ அல்லது கடலூர் புதுச்சேரி மற்றும் அதாவது மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி மற்றும் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் ஊடாகவோ ஒரு செயலிழந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக காற்று பாதிப்பு இல்லாத ஒரு நிகழ்வாக கரை கடந்து அரபிக்கடல் பகுதியை நோக்கி விலகி செல்லும், நகர்ந்து செல்லும். இது நெருங்க நெருங்க கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழை தொடங்கினோம், கிருஷ்ணகிரி வரைக்கும் மழை தொடங்கினோம்,
கரையருகே, டெல்டா மாவட்ட கரையருகே இருக்கும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை பெடுப்பி கொடுக்கும். செயலிழந்து உள்ளே கரை கிடக்கும் பொழுதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பெடுப்பி கொடுக்கும். கேரள கடற்கரைக்கு போயும் கிழக்கு காற்றை ஈர்த்து மழை பெடுப்பி கொடுக்கும். இப்படி டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் மழை பெடுப்பி இருக்கிறது அந்த நிகழ்வால். கண்டிப்பாக சில நாட்கள், அதாவது இந்த 25ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரித்து கொண்டே இருக்கும். 26, 27, 28 தேதிகளில் தொடர் மழைப்பொழிவாக இருக்கும், கனமழை பொழிவாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட வானிலை தான் தெரிகிறது வரக்கூடிய. ஆகவே இதற்கு நாம் என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெல்டா மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வடிகால் வசதியை முதல்ல சீர் செய்யணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இனிமேலெல்லாம் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவு தரக்கூடிய காலம்தான் வரக்கூடிய ஆண்டுகள் எல்லாமே. உங்கள் வீட்டருகே இருந்த வடிகாலையும் ஆக்கிரமித்து விட்டீர்கள், மனசாட்சி சொல்லும். நன்றாக இயற்கையை பற்றி பேசுபவர்கள் கூட தன் பங்காக இயற்கையை சற்று சீர்குலைத்துத்தான் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இயற்கையை சிந்திக்காதவர்கள் எந்த அளவிற்கு சீர்குலைத்து வைத்திருப்பார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வடிகால் வசதி அதைவிட மோசமாகி இயற்கையை, அதாவது அரசு கடுமையான ஒரு முன்னேற்பாட்டுடன் இறங்க முற்பட்டாலும் கூட பல்வேறு ஆண்டுகளாக சிறிது சிறிதாக வடிகால்களை ஆக்கிரமித்து வைத்திருப்பதன் காரணமாக தன் வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கூட வெளியேற முடியாத அளவிற்கு பாதிப்பில் இருக்கிறார்கள் மக்கள். ஏனென்றால் அவர்களே அவர்கள் வீட்டின் அருகிலுடைய கழிவு நீரை அவர்களே ஆக்கிரமித்து தான் இன்னதென்று செய்கிறோம் என்று தெரியாமலே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவையெல்லாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய செயல்பாட்டிலே மாற்றி அமைத்தால் மட்டுமே ஒட்டுமொத்த ஊரின் செயல்பாடு மாறும். அப்பொழுதுதான் அந்த மாவட்ட செயல்பாடு மாறும், அப்பொழுது நாட்டின் செயல்பாடு மாறும் கண்டிப்பாக. ஆகவே நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்காமல் நாம் நாட்டிற்கு என்ன செய்தோம் என்று கேட்டு தயவுசெய்து ஒவ்வொருவரும் ஆக்கிரமிப்பை இனிமேலாவது தவிர்த்து இன்றைக்கு வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மழை பொழிவை சமாளிப்பதற்கு வடிகால் வசதியை சரி செய்திடுங்கள். கடந்த சிறு மழை கூட வடிகால் வசதி சரியில்லாத காரணத்தினால பல இடங்களிலே பயிர்கள் மூழ்கி இருக்கிறது. பருவத்தில் பயிர் செய்வதில்லை. ஒருவர் நடவு, ஒருவர் அறுவடை. ஒருவருக்கு தண்ணீர் வேண்டாம், ஒருவருக்கு தண்ணீர் வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது அதிக மழையை வடிய விட வழி இல்லை. ஆகவே வடிகால் வசதி இருந்தும் அதிலே ஆக்கிரமிப்பு காரணமாக வடிகால் சரியாக இல்லை. வடிகால்களிலே கவணைகள் அமைத்து பலர் தண்ணீரை திருப்பும் பொழுது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த பல்வேறு தடுப்பு அமைப்புகள் கூட அவர்கள் சரிவர எடுப்பதில்லை. சிக்கி கொண்டிருக்கிறது தடைகளும் இலைகளும். ஆகவே இவர் இந்த அமைப்பை எல்லாம் நாம் உடனடியாக சரி செய்தாக வேண்டும். யாரோ ஒருவர் செய்த இந்த குறை தவறு அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே இருக்கக்கூடிய இயற்கை இடர்பாடுகளை, அதாவது குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும், குறைந்த நேரத்தில் குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும், சாதாரண தூறல் மழைப்பொழிவு கூட நாம் அவதிப்பட்டு கொண்டிருந்த சில நாட்களுக்கு முன்பு கூட மிக கன மழைப்பொழிவாக தொடர்ச்சியாக பெய்தால் சற்று சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே அச்சப்படாமல் பீதியடையாமல் சற்றே சிந்தித்து ஒவ்வொருவரும் தாழ்வான பகுதியில் உள்ளவர்களை பாதுகாக்க வடிகால் வசதிகளை சீர் செய்துவோம். அதாவது பயிர்களை பாதுகாப்பதற்கு முதல்ல நடவடிக்கை எடுப்போம். பயிர்கள் மூழ்கினால் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே வேளாண்மைத்துறை பயிர்கள் மூழ்கினால் அதிலிருந்து பாதிப்புக்கு உள்ளாகாமல் இருப்பதற்காக பூச்சி விரட்டி அடிக்கக்கூடாது, இப்போது களைக்கொல்லிகள் போடக்கூடாது, பல்வேறு முன்னேற்பாட்டு ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார்கள். அதை கடைபிடிக்க வேண்டும். அதிகமாக உரமே இடக்கூடாது. இப்போது உரமிட்டால்
திடீரென்று செழித்து வளரக்கூடிய அந்த இரண்டு நாளில் வேக வேகமாக வளரக்கூடிய அந்த பயிர் தன்னுடைய ஒரு ஆணித்தனமான ஒரு தன்னுடைய தண்டை பெற்றிருக்காது. எளிதிலே செயலிழந்து போகும் இடையில, எளிதிலே அது அழுகி போகும் வகையில் அது அதோட வளர்ச்சி இருக்கும். ஆகவே ஒரு வாளிப்பான ஒரு திடமான தண்டை பெற்றிருக்காமல் உரத்தினால் வேகமாக வளரும் பொழுது, நீரினால் திடீரென்று மூழ்கும் பொழுது விரைவாக அது இரண்டு மூன்று நாட்கள் தாங்கும் பயிராக இல்லாமல் விரைவிலே அழுகி போகும் அளவிற்கு வந்துவிடும். ஆகையினாலே வெயிலடிக்கிறது என்று நினைத்து நீங்கள் உரமிட்டு விடக்கூடாது. வேண்டாம் உரம் இப்பொழுதைக்கு. வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவை எதிர்கொள்வதற்கு இரண்டு நாட்களுக்கு உரமிட வேண்டாம். பூச்சிக்கொல்லி அடிக்க வேண்டாம். பூச்சி தாக்குதல் கூடுதலாக இருந்தால் வேறு, அதாவது வேம்பு போன்ற இயற்கை பூச்சிக்கொல்லியை அடிக்கலாம். ஆகவே ரசாயன பூச்சிக்கொல்லியை வேண்டவே வேண்டாம். மீண்டும் களைக்கொல்லி வேண்டவே வேண்டாம். களைக்கொல்லி களையை கொள்ளும் பொழுது பயிருக்கும் சற்று மயக்க நிலையை ஏற்படுத்தும், அதற்கும் சற்று பாதிப்பை ஏற்படுத்தும். பயிரை கொல்லாது என்றாலும் நாம் ஒரு பாராசிட்டமால் ரெண்டுக்கு மேலே போட்டால் என்னாகும், நம்மளுக்கே ஒரு மயக்கம் வரும். அதே போல தான் கொல்லாவிட்டாலும் அதற்கு திடத்தன்மை குறையும். இவையெல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டும். பயிர்களுக்கு இப்பொழுது பூச்சி விரட்டி அடி, பூச்சி கொல்லி வேண்டாம். பூச்சி விரட்டி அடிக்கலாம், பூச்சி கொல்லி வேண்டாம். களை கொல்லி வேண்டாம். அதே போல் உரமிட வேண்டாம். வரக்கூடிய நாட்களில் பயிர்கள் மிக வேகமாக ஒரே நாளில் இரண்டு நாளில் வளர்ந்தால் அந்த பயிரோட திடத்தன்மை இருக்காது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வடிகால் வசதி மிக மிக முக்கியம். கவடைகளை அகர்த்திடுங்க. நான் வரும்போது ரெண்டு இடத்துல இருந்துச்சு, நான் பார்த்தேன். நேற்றே இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பாய்ச்ச தேவையில்லை, இருந்தாலும் சிக்கி கொண்டிருக்கிறது அந்த ஆற்று கரையோரத்தில். ஆகவே அவை போய் வேறொரு இடத்துல பெரிய அளவிலே ஒரு அடைப்பை ஏற்படுத்திவிடும். தயவுசெய்து நாம் செய்த பணியை உடனடியாக, அதாவது ஒரு குப்பையா அது சரியாக டஸ்ட்பின்ல போடணும். கண்மூடித்தனமாக வீசும் குப்பை சாக்கடையை போய் அடைக்கிறது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தரம் பிரித்து வழங்கும் குப்பை வருங்காலத்தில் சாக்கடை அடைப்பை தடுக்கலாம். நாம் தாழ்வான பகுதிகளுடைய நீர் தேக்கத்தையும் வடிய விடலாம். இவையெல்லாம் நாம் எடுத்திருக்கக்கூடிய வருங்காலத்தில் வரக்கூடிய 23ஆம் தேதி டிசம்பர் 23 வரை அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகள், மழைப்பொழிவுகளால் ஏற்படக்கூடிய தாழ்வான பகுதிகளில் ஏற்படக்கூடிய வெள்ள பாதிப்புகளுக்கு நாம் இன்றிலிருந்தே முன்னெச்சரிக்கை பணியை எடுத்துக்கொள்வோம். ஆகவே இவை உங்களை பீதிப்படுத்தும் வார்த்தையாக உங்கள் கூட இந்த நேரத்தில் இருக்கலாம். பீதி வேண்டாம், பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும். ஆகவே காற்று அச்சம் மட்டும் துளியும் வேண்டாம். மழைப்பொழிவு தொடர இருக்கிறது, தொடங்கி தொடர இருக்கிறது. அது உள் மாவட்டங்களுக்கு தேவையான மழையாக இருந்தாலும் தாழ்வான பகுதிகளுக்கு அது பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு ஏரி குளங்களை நிரப்பும் மழையாக இருந்தாலும் தாழ்வான பகுதிகளுக்கு பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்கும். இளம் பயிர் வளராத பயிர்களுக்கு பாதிப்பாக இருக்கும். சற்றே யோசித்து பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நாம் எடுக்க வேண்டும் என்று. காற்று அச்சம் வேண்டாம், தேவையான முன்னெச்சரிக்கை மட்டும் எடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்த லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.